அமெரிக்கர் வந்து சுமந்திரன் தலைமையிலான பேச்சுவார்த்தை முன் நகர்வுகள் வந்து மறுபரிசீலனை செய்யப்பட வேண்டும், அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைந்துதான் இந்த விடயங்கள் பேசப்பட வேண்டும் என்ற ஒரு கருத்தை முன் வச்சிருக்கிறது. இதை நீங்க எப்படி பார்க்குறீங்க? உண்மையிலே அதில் ஜனாதிபதி செயலகத்திலே கூட ஜனாதிபதி செயலகத்தினூடாக கூட அந்த அண்மையிலே நடந்த சந்திப்பை பற்றி ஒரு தெளிவான ஒரு பதில் ஒன்றே சொல்லப்பட்டிருந்தது. ஒவ்வொரு விடயத்துக்கும் இருக்கிறவர்கள் அனைவரையும் வந்து இது தமிழ் மக்களுடைய பிரச்சனையை தீர்க்கிறதுக்கான ஒரு முயற்சி என்று சொன்னால் பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு வழியை பாருங்க ஐயா, தயவு செய்து இது வந்து விக்னேஸ்வரன் ஐயாவை கூப்பிட்டதா விக்னேஸ்வரன் ஐயாவுக்கு எப்படி அழைப்பு வந்தீங்க? தமிழ் மக்களுடைய பிரச்சனை தீர்க்க வந்தாக்கள் ஜனாதிபதி தமிழ் மக்களுடைய பிரச்சனை தீர்க்கிறதுக்காக ஒரு அன்ஒஃபீஷியல் இன்ஃபார்மல் அதாவது உத்தியோகபூர்வம் இல்லாமல் நாங்கள் ஒரு பிரச்சனை தீர்க்கிறதுன்னு சொன்னால் இதை பற்றி பேச வேணும், இதை பேசுவதற்கு எல்லாரும் வாருங்கள் என்று சொன்னால் கொழும்புல அன்று தமிழ் கட்சியில் யார் யார் இருக்கிறீங்களோ போகலன்னு கூட்டத்துக்கு இது ஜனாதிபதி உங்களுக்கு வெத்தில பார்க்க வச்சு தான் அழைக்க வேணும் என்று சொன்னால் எங்களுடைய மக்களுடைய பிரச்சனை தீர்க்கிறது முக்கியமாக இல்லாட்டி உங்களுக்கு உங்களுடைய ஈகோ பிரச்சனை தான் முக்கியமானு கேட்க வேண்டும். திரு விக்னேஸ்வரன் அவர்கள் மேலே தமிழ் தேசிய கூட்டமைப்பிலே போட்டிட்டு அதுக்கப்புறம் அங்கே பாஞ்சு இந்த பாஞ்சு இப்போ ஒரு ஒரு ஒத்த பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கிறார். அவர் சிந்திக்க வேண்டும், கிழக்கு மாகாணத்தில் இருக்கும் தமிழருடைய பிரச்சனையை பேசுவதாக இருந்தாலும் கூட இன்று கௌரவ சுமந்திரன் அவர்கள் மட்டும்தான் அந்த இடத்துல அதை முன்வைக்கக்கூடிய அளவுக்கு களத்தில் இருக்கும் நிலவரம் தெரியும் என்றால் கௌரவ விக்னேஸ்வரன் ஐயாவை நான் மட்டக்களப்பு மாவட்டத்திலே கடைசியாக கண்டது நான் நேக்கன் 2020 இல்லை 2019 அக்டோபர் மாதம் இல்லை நவம்பர் மாதம் நடந்த சர்வதேச வலிந்து காணாமாக்கப்பட்ட ஒருவருடைய தினம் அன்று தான் அவரை இறுதியாக நான் மட்டக்களப்பில் கண்டனான். அவர் கிழக்கு மாகாணத்திலே நிலவரத்தை பற்றி அவர் கடந்த 3 வருஷம் அவருக்கு என்ன தெரியும் என்றது ஒரு சந்தேகம். அவர் கிழக்கு அதாவது நான் விக்னேஸ்வரன் ஐயாவை குறை சொல்லவில்லை, கௌரவ கஜேந்திரகுமார் பொன்னம் அவரை குறை சொல்லவில்லை, மட்டக்களப்பிலே இருக்கும் கள நிலவரத்தை யாராவது இவங்கள் இந்த 3 பேரை யாருக்காவது தெரியுமா? விக்னேஸ்வரன் ஐயாவுக்கு தெரியாது, செல்வராசா கஜேந்திரனுக்கு தெரியாது, கஜேந்திரகுமார் பொன்னம் தெரியாது, சில நேரம் ஊடகங்கள்லேயே அவங்க பார்த்துருக்கலாம். களத்துக்கு வரவணும், மக்களை சந்திக்கணும், மேச்சத்தரையை போய் பார்க்கணும், காணி அவரிப்பை போய் பார்க்கணும், இதெல்லாம் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஊடக நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அப்போ எங்களுக்கு தான் வடக்கு கிழக்கில் இருக்கும் அனைத்து மாவட்டங்களில் இருக்கும் பிரச்சனை தெரியும். இன்று அவர்களுடைய பிரதிநிதிகள் சும்மா வெறுமனே ஒரு 50-100 ஓட்டு எடுத்துட்டு இந்த மக்களை குழப்பி கொண்டிருக்கிறார்கள், அந்த 50-100 பேரை வைத்துக்கொண்டு. அப்போ இதெல்லாம் தமிழ் மக்களுடைய அரசியல் பிரச்சனை தீர்க்கிறதா இருந்தால் இப்படியான குழந்தை புள்ளத்தனமான சிந்தனைகளை கௌரவ விக்னேஸ்வரன் அவர்கள் கைவிட வேண்டும். அமைச்சர் நசீராமன் அவர்கள் வந்து ஒரு கருத்தொண்டர் கூறியிருக்க தான் முதலமைச்சர் ஆவதற்காக சிவனசுந்தரி சந்திர அந்த பிள்ளையானவர்கள் ஒத்துழைப்பு வழங்கியதால் தான் தான் முதலமைச்சராக அவர் கருத்தொண்டர் வருகிறீங்க. இது சம்பந்தமாக பல மேடைகளில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு சார்பில் பல விமர்சனங்களை கடந்த கால தேர்தலிலேயே டிஎம்பி கட்சியினர் முன்வைத்து பாரியலான வாக்கு விகிதத்தை பெற்றிருந்தார். இது சம்பந்தமாக ஒரு கருத்து. உண்மையிலே தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய நிலப்பாடு இந்த வடக்கிலையும் கிழக்கிலையும் ஒரு தமிழ் பேசும் ஒருவர் தான் முதலமைச்சர் பதவியை வைத்திருக்க வேண்டும் என்றது எங்களுடைய நிலப்பாடு. நாங்கள் இல்லாவிட்டால் 2012 தேர்தலையும் கூட ஒரு சிங்கள ஒருவரை முதலமைச்சராக நாங்கள் தெரிவு செய்கிறதுக்கு இணக்கம் இருந்திருந்தால் நாங்கள் மிக இலகுவாக கிழக்கு மாகாணத்திலே நாங்கள் ஏனைய அமைச்சு பதவி எடுத்திருக்கலாம். ஆனால் எங்களுடைய நிலப்பாடு ஒரு தமிழ் பேசும் ஒருவர், இது 2 மாகாணங்களும் தமிழ் பேசும் மக்கள் வாழும் மாகாணம், இந்த 2 மாகாணத்திலேயும் ஆட்சியினுடைய அதிகாரம் தமிழ் பேசும் அவர்களிடம்தான் இருக்க வேண்டும். அந்த அடிப்படையிலே 2015 தமிழ் தேசிய கூட்டமைப்பு தான் நசீர் அகமது அவர்களுக்கு இந்த முதலமைச்சர் பதவியை தாரை வார்த்து கொடுத்தது. இவ்வாறான பல விமர்சனங்கள், 7 ஆசனங்கள் கொண்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பு 5 ஆசனங்கள் கொடுத்த முஸ்லீம் காங்கிரஸை கொடுத்ததெல்லாம் இதே தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி அதனுடைய செயலாளர் நாயகம் அதனுடைய இருக்கும் பல ஆதரவாளர்கள் விமர்சித்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அண்மையிலே நசீர் அகமது அவர்கள் அந்த உண்மையை அம்பலப்படுத்தியிருக்கிறார். இது எங்களுக்கு தெரிந்த விடயம். ஆனால் தொடர்ச்சியாக இவ்வாறான பொய்களை சொல்லி மக்களை ஏமாற்றி கொண்டு வந்த இந்த தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியினுடைய அரசியல் நீண்ட காலத்துக்கு நினைக்காது. உண்மையிலே இன்றைய நாளிலே நாங்கள் எங்களுடைய மாமனிதர் ஜோசப் பர்ராசிங்கம் ஐயாவுடைய நினைவு தினம் இன்று, படுகொலை செய்யப்பட்டார். இவ்வாறான கொலைகள் கூட கடந்த காலத்திலே தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியினுடைய தலைவர் மீது தான் அந்த கொலை செய்ததாக, அது கொலைக்கு தொடர்பு உள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டது. அவர் சிறையிலே இருந்து வெளியே வந்திருக்கிறார் இப்போ. அப்போ இவ்வாறான மக்கள் அதாவது இன்று ஜோசப் ஐயாவுடைய 17வது ஆண்டு நிகழ்வு,
இன்று 17 வயது ஒருவருக்கு ஜோசப் பராசிங்கம் எவ்வாறு கொல்லப்பட்டார், மாமனிதராக அவர் இந்த மாவட்டத்தில் செய்த செயல்பாடுகளை பற்றி, இந்த கொலைக்கு காரணமானவர் யார் என்றது, இனிமேலே 17 வயது சேர்ந்த ஒருவருக்கு எடுத்து சொல்ல வேண்டிய பொறுப்பு எங்களிடம் இருக்குது. நாங்கள் அதை நிச்சயமாக செய்வோம் என்றால், இந்த தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியாக இருக்கட்டும், வடக்கு கிழக்கிலே தமிழ் மக்களுடைய வாக்குகளை சேகரித்து பிரித்து வியாபார நோக்குடன் செயல்படுறவர்கள் இனி வரும் காலங்களிலே எங்களுடைய மக்கள் தெரிவு செய்வாராக இருந்தால், எங்களுடைய மக்களுக்கு இனி வரும் காலங்களிலேயும் இதைவிட ஒரு சவாலான நிலையும் முன் கொடுக்க வேண்டியதாக வரும். அது குறித்து ஜனாதிபதி அவர்களுக்கும் தெரிந்தவர்களுடைய நாங்கள் எங்களுடைய எதிர்பார்ப்பு என்னன்றது, அவர் என்ன தீர்வை முன்வைக்க போகிறார்ன்றது நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். ஆனால் ஒரே ஒரு விடயம் மட்டும்தான், நேற்றைய தினம் கூட நான் ஐலண்ட் பத்திரிகையிலே ஒரு செய்தி ஒன்றை பார்த்திருந்தேன், ஜனாதிபதி வடமாகாணத்திலே இருக்கும் இராணுவத்தின் கைவசம் இருக்கும் காணிகளை விடுவிக்கிறதாக ஒரு செய்தி, கிழக்கு மாகாணத்திலே இருக்கும் ஒவ்வொரு இராணுவம் விமானப்படை மற்றது கடல்படை என்று இவர்கள் வைத்திருக்கும் இடங்களுக்கு எதிராக முன்பாக பாரிய எதிர்ப்பு நிலையை ஜனாதிபதி சந்திக்கப் போகிறார். கிழக்கு மாகாணத்தை விட தொடர்ச்சியாக அவர் புறக்கணித்து பேசுவாராக இருந்தால், வடக்கும் கிழக்கும் எங்களுடைய நிலம், இந்த வடக்கையும் கிழக்கையும் பிரித்து கையாளுற தந்திரத்தை ஜனாதிபதி அவர் கைவிட வேண்டும். அவருடைய மனதில் எங்கேயாவது ஒரு ஆசை இருக்குன்னு சொன்னால், தான் தொடர்ந்து ஜனாதிபதியாக தேர்தலிலே போட்டியிட்டு வெல்ல வேண்டும், இல்லாவிட்டால் தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்கிற தீர்வை முன்வைக்கிறதாக இருந்தால், அவர் இதை ஒரு எச்சரிக்கையாக கூட சொல்லலாம். நான் இதை சிங்கள மொழியிலேயும் எதிர்வரும் காலங்களிலே பாராளுமன்றத்திலே அவருக்கு நான் கூறுவதற்காக இருக்கிறேன், கிழக்கு மாகாணத்தை புறக்கணித்து அவர் செய்ய எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியிலும் அவர் முன்னுக்கு ஒரு பாதை ஒரு அடித்து வைத்தால், நாங்கள் அவரை பின்னுக்கு 10 அடிக்கு இழுத்து செல்வோம் கிழக்கு மாகாண மக்கள் என்றது அவருக்கு பகிரங்கமாக இந்த சொல்லுகிறேன். நன்றி. 2022 விசேடமாக இலங்கையிலே வாழும் அனைத்து மக்களுக்கும் பொருளாதார நெருக்கடிகளின் காரணத்தினால் மிகவும் ஒரு கஷ்டமான ஒரு வருடமாக இருந்தது. ஆட்சியாளருடைய தவறான தீர்மானங்களினால் நாட்டு மக்கள் முழுவோர் அனைவரும் 22 மில்லியன் நாட்டு மக்களும் மிகவும் கஷ்டத்துக்கு மத்தியிலே கடந்த வருடத்தை கடத்தியிருக்கிறார்கள். உண்மையிலே வடக்கு கிழக்கிலே வாழ்ந்த மக்கள் இந்த பொருளாதார நெருக்கடிகள் இன்னும் அதிகளவாக யுத்தம் நடைபெற்ற காலத்திலே இராணுவத்தின் கட்டுப்பாட்டுக்குள் அந்த பிரதேசங்களை வைத்து கொண்டு மக்களுக்கான தலையீடுகளை உருவாக்கிய அந்த அரசாங்கத்தின் பாதிப்பினால் வடக்கு கிழக்கிலே வாழும் மக்கள் பொருளாதார நெருக்கடி இதைவிட கூட பாதிக்கப்பட்டிருக்கிறார் கடந்த காலத்தில். ஆனால் இதுதான் முதலாவது முறை இலங்கையிலே அனைத்து மாகாணங்களிலும் இருக்கும் மக்கள் பிரச்சனையை கண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே 2023 நத்தால் பண்டிகை கொண்டாடும் பொழுது மக்களுக்கு இந்த 2022 இந்த கசப்பான அனுபவங்கள் இல்லாமல் ஒரு சிறந்த வருடம் அடுத்த வருடத்தில் அமைய வேண்டும். அதுக்காக நாங்கள் எங்களுடைய நிரந்தரமான அரசியல் தீர்வினூடாக அதை நாங்கள் பெறுவதற்கான முழு முயற்சிகளையும் நாங்கள் அடுத்த நத்தால் பண்டிகை முடிதல் நடக்கும் என்று நாங்கள் விரும்புகிறோம். நன்றி. உண்மையிலே அது தொடர்பாக செய்தியிலே தான் பார்த்திருந்தேன். உண்மையிலே ஒரு வாயில்லா ஜீவனை இவ்வாறாக கொடுமைப்படுத்தினதென்று பார்க்க கவலையாக இருந்தது. அது குறித்து அவர் அது எடிட் பண்ண படம் தனக்கும் அதுக்கும் தொடர்பில்லை என்று போலீஸிலே முறைப்பாடு செய்திருந்ததாகவும் செய்தியிலே பார்த்திருந்தேன். ஆனால் இவ்வாறான சம்பவங்கள் தொடர்பாக உண்மையிலே இலங்கையில் இருக்கும் சட்டங்கள் போதாது ரெண்டு தரப்புக்கும், அதாவது அந்த மாரசிங் அவர்கள் சொல்லியிருக்கிறார் இது வந்து பிரைவசி லாயின் கீழே தனக்கு எதிராக வந்து இந்த அவதூறுக்கு எதிராக இலங்கையிலே சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று. இவ்வாறான ஃபோட்டோ வீடியோ வெளியிடுவதற்காக இலங்கை சட்டத்திலே போதிய அளவு சட்டங்கள் இன்னும் காணாது, இன்னும் ஏற்கப்பட வேண்டும் பிரைவசி லாஸ் என்று அழைக்கப்படும் விடயங்கள். அதே போல தான் மிருகங்களுக்கும் இல்லாட்டி வாயில்லா இந்த ஜீவிகளுக்கும் வந்து பாதுகாப்புக்கான சட்டங்களும் போதாது. மேலே அனிமல் வெல்ஃபேர் பில் என்றெல்லாம் பல சட்டங்கள் இயக்கப்பட்டது, ஆனால் அந்த சட்டங்கள் முழுமையாக அமல்படுத்தினால் எங்களுடைய வடக்கு கிழக்கில் இருக்கும் பண்ணையாளர்களுக்கும் பல பாதிப்புகள் வரும். ஏனென்றால் பண்ணையாளர்களுக்கு வழக்கும் அந்த மேய்ச்சத்தரைகளுக்கு எதிராகவும் அந்த சட்டத்திலே சில வரிகள் இருக்கின்றது. இது ஒரு மிகவும் கவலையான ஒரு சம்பவமாக தான் பார்க்க வேண்டும்.